ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பாமலில் வந்து மீன் ஏலம் விடுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க, என்னென்ன மீன்கள்லாம் வந்து ஏலம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து படகுலேருந்து மீன்கள்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து பாமல் ரயில்வே பாலத்தை ஒட்டியே இருக்குது. பாமல் ரயில்வே பாலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80% இதில் வந்து வேலை முடிஞ்சிருக்கு. இந்த மீன் பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளைக்கிழங்காம். சின்ன மீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சுவை அதிகமாக உள்ள மீன் சொல்லப்போனால் இதுதான். ரேட்டும் அந்தளவுக்கு கிலோ 300-400-500 வரைக்கும் போகும். இந்த மீன் பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் பாறை. ஒரு மீன் கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட இருக்கும். இது வந்து தடியன், சில இடத்துல மாவுலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நாகப்பட்டினம் சைடெலாம் பார்த்தீங்கன்னா சீலா மீன் சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மீனை வந்து ஸ்லைஸ் பண்ணால் வந்து வஞ்சிர மீன் மாதிரியே வந்து ரவுண்ட் ரவுண்டாக வரும். டேஸ்ட்டும் வஞ்சிர மீனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா இதை வந்து முள்ளுவாளன்னு சொல்லுவோம், இல்லை கருவாளன்னு கூட சொல்லுவோம். இது இந்த மீனில் வந்து முள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முள் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதை வந்து விரும்பி வாங்க மாட்டாங்க. ஐயா ஓரா வைக்கலங்க ஐயா, ஐயா வெறும் 200 ரூபா ஓரா, ஐயா வெறும் 200 ரூபா ஓரா. பாத்துக்க ஆத்தா, பாத்துக்க வெறி மீனை பாத்துக்க. 250 ஐயா வாழை இல்லைங்க ஐயா, 250 வாழை இல்லைக்கு. உன் மாமாட்ட ஒரு 250 வாங்கிக்கோங்க, செல்ல பிள்ளை மாதிரி 250. ஆயிரத்தி 1000 இந்திரா கேடுங்க. ₹70,000, 80,000, 3000, 3050, 100, 150, 200, 3200.
I'm going to go to the hospital.